சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து மாருதி சுஜுகி செலேரியோ. இந்த செலேரியோ டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் கிடையாது, டீசல் இன்ஜின். டீசல் இன்ஜின் 2015 தான் இருக்குது அதில். அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து டீசல் ஃபில்ட்ரு லீக் இருந்தது, அது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கழட்டுறது, எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே க்ளீனாக போட்டிருக்கேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்க்குறேன், நிறைய போயிட்டுருக்கு வீஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய வீஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ என்னென்னா, மாருதி சுஜுகி செலேரியோ டீசல் இன்ஜினு. பாருங்க, இதுதான் டீசல் இன்ஜினு செலேரியோ. அது இதில் வந்து நம்மளுக்கு டீசல் ஃபில்டரில் ஃபுல்லாக லீக்கேஜ் இருக்குது. பாருங்கள், லீக்கேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது வந்து டீசல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி இது சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸ் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இண்டிகா உண்டி. அவங்க வந்து பூஸ்டர் சேஞ்ச் பண்ண இந்த வீடியோன்னு பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் கழட்டுறீங்க போடுறீங்க, ஆனால் வந்து கழட்டுறது போடுறது வீடியோஸை நீங்கள் காமிக்க மாட்டேன்றீங்கன்றாரு. இதில் வந்து எல்லாமே எப்படி கழட்டுறது எல்லாமே நான் வந்து க்ளீனாக சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரே கையில் வந்துட்டு ஃபோன் பிடிச்சிட்டு வேலையும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த கிளிப்பு கழட்டிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், சேம் இதே மாதிரி இங்கே ஒரு கிளிப் வரும், இதுவும் கழட்டிக்கணும். அதுக்கப்புறமா இது இப்படி மேலே எடுத்தால் நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த லாக் வரும் பாருங்கள், இந்த இடத்துல இந்த லாக் வரும். சேம் நம்மளுக்கு வந்து இட்டியோஸில் வர மாதிரி தான், டொயோட்டோ இட்டியோஸில் வர மாதிரி தான் பாருங்கள். இங்கே வந்து லாக் வரும். இது வந்து கட்டிங் கிளரில் லூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இது கிளிப் எடுத்துக்கலாம். ஓகே, கிளிப்பு ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளிட்டோம். இது வந்து கொஞ்சம் உஷாராக பண்ணணும், கீழே இருக்கிறது. இது வந்து இப்போ நம்மளுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக் இது வருது, ஏன்னா கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது, இதில் இது கழட்ட முடியல. ஆனால் இது கழட்டிக்கணும். இது எப்படியானா இதுவும் காமிக்கிறேன். நம்மளுக்கு ஏன் இது நான் அதிகமாக கழட்டுறது இல்லை, நான் வண்டியில் இது வந்து ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அப்புறம் டீசல் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துடும், அதனால கழட்டுறது இல்லை. பாருங்கள், இது வந்து ஈஸி தான். பாருங்கள் போடுறேன் இப்போ. லாக் ஆகிடுச்சு இது. நம்மளுக்கு இது இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளே தள்ளணும். இப்படி உள்ளே தள்ளி பிடிச்சிக்கிட்டு இது வெளியில் இழுத்தா வந்துடும், இவ்வளோதான். ஓகே, இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு சென்சர் வரும். இந்த சென்சர் சாக்கெட் வந்து இது கீழே லாக் வரும், இது மேலே இப்படி அழுத்திட்டு இது வெளியில் எடுத்தால் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த காமி ப்ராசஸ்ஸு. இது வந்து இப்போ இது பீஸ் பண்ணலாம். இதில் வந்து அந்த ஓரின் போயிட்டு இருக்கு, அதனால தான் இது நம்மளுக்கு. பாஸ் பண்ணும் செகண்ட். இது வந்து வந்து நம்மளுக்கு த்ரெட் லூஸ் பண்ணுங்க, மேலே லாக் பண்ணும் ஹெட் பக்கம்.
லைக் ஆமேச்சூர் காட்டு. இதுதான் டீசல் ஃபில்டரு. அந்த பழுசு ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருக்குது. சேஞ்ச் பண்ணலாம் இப்போ. பாயிண்ட் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மருத்து சுஜுக்கி இதை மருத்து சுஜுக்கி பாருங்கள், 1220 ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து. கம்பெனி தான் மருத்து சுஜுக்கி. இந்த புதுசை பாருங்கள், இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. புதுசு பாருங்கள் என்ன கண்டிஷன் இருக்குது. இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஓகே, இது வந்து ஃபிட்டிங் வந்து ஃபிட்டிங் பண்ணலாம் இப்போ. இது வந்து நம்மளுக்கு கீழே போகணும் பாருங்க, இதில் லாக் ஆகும். இங்கே இது இருக்குல்ல, அந்த கேப் பண்ணணும் பாருங்கள். இங்கேயும் ஒரு கேப் வரும். இது இந்த மாதிரி சுற்றி விட்டுருணும். இதெல்லாம் லாக் ஆகிடுச்சு. போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இல்லை பாருங்கள், இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக்கும் இந்த லாக்காகும். நமக்கு இங்கேயும் கடி கொடுத்துருப்பான், மூணு கடி இதுலேயும் கொடுத்துருப்பான். இங்கே கம்மி உள்ள இங்கே இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே தெரியும். இது வந்து சேம் இதில் உட்காரணும், இதில் உட்காரணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இது கரெக்டாக உட்காரும். உட்காரணும், க்ளீனாக உட்காரணும். எல்லா இடத்துலையும் க்ளீனாக உட்காரணும். அதுக்கப்புறமா ஓரிங் போட்டுக்கலாம். ஓரிங் உக்காந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஓரிங் போட்டுக்கணும். ஓரிங் உக்காந்துருச்சு. நம்மளுக்கு சென்டரில் வந்து ஓரிங் வரும். இது உக்காந்துருச்சு. இப்போ இது வந்து அப்புறம் வச்சு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக பகடு ப்ராசஸ் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேம் எப்படி கழட்டணும் அதே மாதிரி தான் ஃபிட்டிங்கு. நாங்கள் ஃபிட்டிங் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்டிங் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் லாக் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்புறம் பாருங்கள் நமக்கு இது இருக்கு, இந்த கேப் இருக்கு இல்லையா. இந்த கேப் வந்து பாருங்க, இந்த இடத்துல கம்மிங்க வந்து பாருங்கள், இந்த இடத்துல உட்காரங்க. உள்ளே கம்மிக்கொண்டு டார்ச் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்துருச்சு. இப்போ சேம் அதே மாதிரி தான் ஹோசூர் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இதுவும் உட்காந்துருச்சு. இப்போ இந்த ஹோசூர் இதில் போட்டுக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது கிளிப்பும் போட்டாச்சு, இதுக்கும் கிளிப் போட்டாச்சு. அவ்வளோதான் டீசல் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிடும். சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்ஸு நம்மளுக்கு ஹேர் எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சாவி ஆன் பண்ணாலே ஃபில் மோட்டரில்
ஃபியூலில் வந்து டேங்கில் வந்து ஃபியூல் மோட்ரு ஓடும், நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஃபுல் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்டர்களுக்கு வந்து நாங்கள் நம்மளுக்கு டீசல் போயிடும். ஓகே, இப்போ வந்து பேட்டரி ஃபிட் பண்ணிக்கலாம். பேட்டரி ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இக்னிஷன் ஆன், கொஞ்ச நேரம் விண்ணும் ஆன் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டீசல் ஃபில்டர் லோட் ஆகணும். ஆஃப் பண்ணி இன்னொரு டைம் ஆன் பண்ணலாம். இந்த இங்கே ஒரு சிம்பிள் எடுத்து பாருங்கள், இந்த சிம்பிள் பாருங்கள். இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரன்னிங்கில் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் டீசல் ஃபில்டர் வந்து பிளாக் ஆயிருக்கு நீட்டு அர்த்தம். ஓகே, ரெண்டே ரெண்டு பிஸ்டின் தான் இந்த வண்டி இருக்கு. செலேரியோ டீசல் இன்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.